பார்த்துருந்தோம். ஓல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து வச்சுருந்தோம், சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லேருந்து ஒரு ரூட்டை எடுத்துகிட்டு போய் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு வருது. அந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல வந்து இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லி ஒரு ரூட்டை இது பண்ணி ரியாக்டில் ஒரு எலமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா, ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் கொடுத்து அந்த எலமெண்ட் ஐடியை வந்து வாங்கிடுறோம். அதை ஒரு வேரியபிளை செட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டர் மெத்தட் மூலியமாக நான் ஒரு காம்போனண்ட்டை சென்ட் பண்ணி விட்டுறேன். இங்கே ஆப் டாட் ஜேஸ்ங்கிறது மெயின் காம்போனண்ட். அந்த மெயின் காம்போனண்ட் உள்ளார இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் காம்போனண்ட்னா வேற எதுன்னு நினச்சிக்காதீங்க, ஃபங்க்ஷன் தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த காம்போனண்ட் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன், ஆப் டாட். இங்கே இருக்கிற ஃபைல் நேமும் இதுவும் சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை, நீங்கள் காம்போனன்ட் நேம் வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா காம்போனன்ட்லேயும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும், ஓகேவா? எல்லா டாக்லேயும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து உள்ளார இருக்கிறத வந்து நான் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஹெச்டிஎம்எல் கிடையாது, ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டான்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டோட நேமை கொடுத்து அதே தான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணால் ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணணும். அதை தான் நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் இம்போர்ட் பண்ணி இங்கே ரெண்டர் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபோல்டர் அதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு காம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படி. எல்லாரும் நோட் ஜேஎஸும் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் யாராச்சும் சொல்லுங்க. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி எல்லாம் உட்காதுன்னு சொன்னாங்க. லினக்ஸில் உள்ளவங்க யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க சார். ஓகே, எல்லாரும் பண்ண முடியலனாலும் ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் சொல்லிடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு டம்மி டெக்ஸ்ட் மட்டும் போடுக்கிறேன். அருண், உங்க வாய்ஸ் கேட்கல. ஓகே, இப்போதைக்கு வந்து என்னோட பேர் மட்டும் வந்திருக்கு. இப்போ ஒரு காம்போனன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனண்ட்டில் வந்து இப்போ இந்த மாதிரி பேர் மட்டும் வச்சா நமக்கு யூஸ் கேஸ் இல்லை. நான் என்ன காமிச்சேன் உங்களுக்கு, அன்னைக்கு அமேசானோட வெப்சைட்ல காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டில் வந்து இமேஜ் இருக்குது, ஹெட்டிங் இருக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, ரேட்டிங், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு அதுக்கு காம்போனண்ட்னா என்னங்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் தான் அதை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு காம்போனண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அவர் கேட்டார்ல, ஆப்புங்கிற ஒரு காம்போனன்ட் மட்டும்தான் வச்சுக்க முடியுமான்னு கேட்டார்ல, இல்லை அப்படி கிடையாது. இப்போ சோர்ஸ் ஃபோல்டரில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, காம்போனன்ட்ஸ் தனியாக கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு நேம் வந்து காம்போனன்ட்ஸ்னு கொடுப்பாங்க. காம்போனன்ட்ஸ்னு கொடுத்துட்டு இதில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறது ஒரு ட்ராப் டவுன் வச்சுப்போம். ஜேஸ் ட்ராப் டவுன் டாட் ஜேஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன்.
அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன், அதனால ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் இப்போதைக்கு இந்த ஆர்எஃப்சின்னு அடிச்சல அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ரியாக்டில் மூலியமா ரியாக்டில் வந்து சஜஷன் காட்டும் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால. அந்த எக்ஸ்டென்ஷன் என்னென்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ES7 plus React Redux React Native Snippet. இந்த ஸ்னிப்பட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா இதில் நிறைய எப்படின்னா ஷார்ட்கட்டாக நீங்கள் ஃபுல்லானா க்ரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபங்க்ஷன் ஆப்னா டைப் பண்ணணும், ரிட்டன்லாம் டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நான் சிம்பிளாக இப்போ வந்து ஆர்ஏஎஃப்சி ஆர்எஃப்எஃப்னு கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஆர்எஃப்சின்னு கொடுத்தேன், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதேமாரி ஆர்எஃப் சிஆர்எஃப் அப்படின்னு கொடுத்து சி சம்திங் வரும், அப்படி போட்டிங்கன்னா ஆர்எஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? இது எக்ஸ்டென்ஷன் தான், இது வந்து ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ட்ராப் டவுன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், இருங்க. இது ட்ராப் டவுன் நமக்கு எப்படி இருக்கு, யாராச்சும் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லோரும்? ஓகே, ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? செலக்ட் ஆட் ஆப்ஷன்ஸ். ஓகே, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா லேபிள் செட் பண்ணுவீங்க இல்லையா? கீபோர்டில் இதாகுது ஒரு விஷயம். ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளார கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்குள்ளார நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ வேல்யூ வந்து நான் வந்து ஒரு ஃபேவரட் கலர்னு வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன், ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெட் இந்த கீ நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசர்ல பார்ப்போம். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல? காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல? அந்த காம்போனன்ட் இன்க்ளூட் பண்ணல, இம்போர்ட் பண்ணல, கால் பண்ணல. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் போகிறேன், ஆல்ரெடி ஆப் ஒன்று இருக்கு, இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்ன கொடுத்தோம்? ட்ராப் டவுன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா நான் பாதி தான் அடிக்கிறேன், டைப் பண்ணுறேன், அதுவே காட்டுது உங்களுக்கு. ஃபைல் பார்த்துலேருந்து இல்லை, ஒரு என்டர் மட்டும் தட்டிங்கன்னா போதும், இதாகிடும், ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் அவ்வளோதான். இது கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே, இப்போ போய் ப்ராப்ளம் செக் பண்ணோம். வந்துருச்சா ட்ராப் டவுன்? வந்துருச்சா? இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், இது வந்து பேசிக்காக உள்ளவங்களுக்கு. பட் ஆனால் வந்து அமேசான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அமேசான் மாதிரியான பெரிய பெரிய வெப்சைட்லாம் இப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக ரியாக்டை யூஸ் பண்ண விட்டாங்க. ரியாக்ட் அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் கார்டு, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நேவ் பாரு, இந்த மாதிரி டிசைன் சைட் பாரு, ஃபூட்டரு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதுமாரி எவ்வளோ பேஜஸ் இருக்கும்,
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஜ், நான் காட்டுற ஒரு பேஜ். இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ்லாம் இன்க்ரீஸாக இருக்கும், அதே மாரி வந்து ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒரு ப்ராடக்ட் கார்டு மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டுறேன், புரியுதா? அதே காம்போனன்ட்ஸ்குள்ளார ஒரு ஃபோல்டர் இருக்கு, ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், ப்ராடக்ட். இப்போ அங்கே கிரியேட் பண்ணல ஒரு ஸ்னிப்பட், அதே மாதிரி இங்கேயும் அதே ஸ்னிப்பட்டை யூஸ் பண்ணி ஆர்எஃப்சி கொடுத்தீங்கன்னா அதுவே காட்டும். பாருங்க, ஆர்எஃப்சின்னு கொடுத்தீங்கன்னா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னு காட்டும். ஆர்எஃப்சின்னு கொடுத்தீங்கன்னா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்போனன்ட் அப்படின்னு காட்டும். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த ஸ்னிப்பட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த சஜஷன் காட்டுது. இனிஷியலாக உங்களுக்கு யாரும் காட்டாது, அந்த ஸ்னிப்பட் யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனில் போய் அந்த ES6 ES7 அப்படின்னு சம்திங் போட்டிங்கன்னா அதுவே காட்டும், ஸ்னிப்பட் காட்டும், ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு ஸ்னிப்பட். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஓகேவா? என்டர் மட்டும் தட்டினேன், ஒரு இது வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் ப்ராடக்ட் கார்டு வந்து இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஆன்லைன் நெட்லேருந்தே ஒரு இது எடுத்துக்கிறேன், சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஆ, இந்த கொடுத்துருக்காங்க, இதுலேயே எடுத்துக்கோம். சம்திங் எரர் காட்டுது. அது ஏன் எரர் காட்டுதுன்னா, நம்ம இமேஜ் சோர்ஸ் வந்து இப்படி நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக உள்ள HTML டைரெக்டாக வந்து இமேஜோட சோர்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி இதெல்லாம் காம்பவுண்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இமேஜிங் இம்போர்ட் பண்ணுவாங்க. இமேஜிங் இம்போர்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ளார கொடுப்பாங்க. போய் இமேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு இமேஜ். நம்மளோட அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டெமோங்கிற இதில் தான் இருக்கும், ப்ராஜெக்டில் தான் இருக்கும். அதில் வந்து சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார காம்போனண்ட்டுங்கிற ஃபோல்டர்ஸ் இருக்குது. காம்போனண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து நார்மலாக எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அசட்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. அசட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற இமேஜஸ், ஃபான்ஸு, சம்திங், சம்டைம்ஸ் வந்து CSS ஃபைலு, அதெல்லாம் எல்லாமே அதுக்குள்ளார தான் இருக்கும். ஓகே, அது ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அசட்ஸ்குள்ளார சோர்ஸ்குள்ளார, இப்போ அசட்ஸ்குள்ளார வந்துட்டோம். அசட்ஸ்குள்ளார தனித்தனியாக நம்ம செட் பண்ணணும். எப்படின்னா இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, அதில் போயிட்டு இந்த இதை வந்து சேவ் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் சேவ் பண்ணுறேன். ஜீன்ஸ்னு இமேஜ் 1 தெரியும் இந்த அசெட்ஸ் ஃபோல்டர்க்குள்ளார பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்க்குள்ளார இமேஜ் ஒன்று இருக்கு. ஓகேவா? அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா, இம்போர்ட் இமேஜோட நேம் வாங்கிட்டு அதை வந்து எப்படின்னா, நம்ம ஃபோன்டாப்பில் இங்கே நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணாலும்.
இப்போ நான் வந்து இமேஜ்னே கொடுக்குறேன். இமேஜ்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சிங்கன்னா அதுவே காட்டும் நம்ம எங்கே இந்த ஃபோல்டருக்குள்ளாரே இருக்கும், காம்பனன்ட் ஃபோல்டருக்குள்ளாரே இருக்கும். ஆனால் நமக்கு தேவை அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார இருக்கிற இமேஜ். அப்போ என்ன பண்ணணும்னா டபுள் டாட் வச்சு டபுள் டாட் வச்சு ஸ்லாஷ் பண்ணிங்கன்னா வெளில வரும் உங்களுக்கு எல்லா சஜஷனும் காட்டும். இதில் அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போய் ஒரு ஸ்லாஷ் டைப் பண்ணிங்கன்னா இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார போய் அதில் இருக்க இமேஜை வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜை இந்த இதில் கொடுத்துக்கலாம். யூசேஜ்ல ஏதோ வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. இல்ல இமேஜ் க்ளோசிங் டாக் போடணுமா சார்? பிங் பண்றாங்க ஆக்சுவலா. அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், இதை இம்போர்ட் பண்ணுவோம் இதில் போய். ஓகே ப்ராடக்ட் கார்டு அப்படின்னு நினைக்கிறேன் இது வருது. இம்போர்ட் பண்ண சம்திங் இறக்கு அன்எக்ஸ்பெக்டட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. இப்போ போன இதுக்கும் இம்போர்ட்டுக்கும் இந்த இம்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? ட்ராப் டவுன் ஒன்று மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கும் கீழே உள்ளதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்க ப்ராடக்ட் கார்டு வந்து டைனமிக்கா பாஸ் பண்றோம் एक्चुअली செகண்ட் இம்போர்ட்ல. இல்ல அப்படி கிடையாது, கர்லி பிரேசஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த இதுக்கு அந்த இதுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. ஓகே எஸ் சார். இப்போ இந்த இதுல டிராப் டவுன்ஸ் னு வச்சிருக்கேன், இதுல போய் நேம் சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. டிராப் டவுன்ஸ் னு எஸ் கொடுக்கறேன், இங்கே எரர் காட்டுது, மறுபடியும் ட்ராப் டவுன்ஸ்னு கீழே கொடுக்குறேன், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஏன் கார்டு வந்து இது வந்து அங்கே இருந்த மாதிரி அழகாக வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னா நம்ம HTML மட்டும்தான் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன CSS யூஸ் பண்ணலை, அதனால கார்டு வந்து உங்களுக்கு அன்னிவனாக தெரியுது. ஓகே இதனால நாட் வரி, மறுபடியும் CSS எடுத்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் சக்ஸஸ் ஆகலை? சக்ஸஸ் ஆகலைங்கிறதோட அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ஒரே ஒரு கர்லி பிரேசஸ் மட்டும்தான் இருக்கு, ஆனால் வந்து இதாகலை, கம்பைல் ஆகலை. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ நான் ரெண்டு இது வைக்கிறேன், ப்ராடக்ட் கார்டை வந்து ஒரு சைடில் வைக்கிறேன், ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாருங்க. ப்ராடக்ட் கார்டு வந்து கிளாஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்க. வந்து லைன் நம்பர் 3 இல்ல, டிஃபால்ட் இல்ல. வாய்ஸ்
இல்லை உங்கள் வாய்ஸ் நைஸாக இருக்குது, கொஞ்சம் கிளியராக பேசுங்க. அதாவது டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோம்னா ஓகேவா, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு, இதுக்கு பேரு நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இதை தான், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், அதனால அந்த நேமை சேஞ்ச் பண்ணாலும் எஃபெக்ட் ஆகாது. index.js-ல நேமை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதாவது பாத்து கொடுத்துட்டீங்க, இந்த பாத்தில் கொடுத்துட்டீங்க, இந்த பாத்த கொடுத்துட்டு நீங்கள் ட்ராப் டவுன்ஸ்னு வச்சாலும் எடுக்கும், இல்லை நீங்கள் ட்ராப்னு வச்சாலும் எடுக்கும், ஆனால் இங்கே நேமை கரெக்டாக பாஸ் பண்ணிடணும், அங்கே என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமை பாஸ் பண்ணிடணும். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் கார்டில் இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, இதை மாற்றினீங்கன்னா அங்கே ஒர்க் ஆகாது. இங்கே ப்ராடக்ட் அங்கே என்ன ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே நேம் தான் யூஸ் பண்ணணும் இங்கேயும். இப்போ ப்ராடக்ட் கார்டுன்னு ரெண்டுத்துலேயுமே வைக்கிறேன், கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அது வந்து சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டேன், அப்போ இது மல்டி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்துடுறீங்க. ஆமாம், இது வந்து மல்டி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ தான் வந்து ரியாக்டோட யூஸ் கேசஸ் வரும். இப்போ அவங்க கேட்டாங்கல்ல index.js-லேயே எல்லா காம்போனண்ட்டையும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டு இப்போ வந்து எப்படின்னா ஒரு வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், காண்டாக்ட் பேஜ் இருக்கும், சம் பிளாக் பேஜ் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காம்போனண்ட்டையும் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல், இப்போ ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜுக்குள்ளார ஒரு 10 காம்போனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி காம்போனண்ட்டை இன்னொன்று எடுத்து போட்டுருவாங்க. போட்டுட்டு இப்போதைக்கு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இது ஒரு காம்போனண்ட்டு ஓகேவா, இந்த காம்போனண்ட் நேம் வந்து இப்போ நான் வந்து ஹெட்டர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டர்னு கொடுத்துட்டு இதில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன் ஓகேவா. டெலிட் பண்ணிட்டு இதில் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன், H1-ல ரியாக்ட் ஜேஎஸ். இப்போ சாம்பிளுக்கு இது ஒரு காம்போனண்ட்னு வச்சுக்கோங்க, இப்போ ஹெட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே, இங்கே ஒரு காம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரே ஃபைல் தான் ஆனால் காம்போனண்ட் ரெண்டு இருக்கு ஓகே. இப்போ அதை போய் index.js-ல ஆல்ரெடி நீங்கள் பார்த்த இது பண்ணிட்டீங்க, ஃபிட் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதில் போய் ப்ராடக்ட் கார்டுக்கு பக்கத்தில் கமா கொடுத்து ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த காம்போனண்ட்டும் இம்போர்ட் ஆகிடும். இப்போ ஏன் இது ஷேடாக இருக்குன்னா இதை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணல. இப்போ ப்ராடக்ட் கார்டு கீழே ஹெட்டர்னு நான் கொடுக்குறேன், ஹெட்டர்னு கொடுத்துட்டு கொடுக்குறேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரியாக்ட் ஜேஎஸ்னு ஒரு காம்போனண்ட் இது. இது மாதிரி நீங்கள் எத்தனை காம்போனண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு நீட் கேஸ்க்கு நான் வந்து ஒரு என்னோட போர்ட்ஃபோலியோ செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமேஜு அதெல்லாம் சம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு காம்போனண்ட் ஆகும், உங்கள் எபோட்டு உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு ஒரு காம்போனண்ட் ஆகும், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்போனண்ட் ஆகும் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பேஜ் வந்து ஹோம் பேஜ், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து ஹோம் பேஜில் எதுவும் ப்ராப்ளம்னா டைரெக்டாக ஹோம் பேஜ் வந்து அதில் என்ன காம்போனண்ட் ப்ராப்ளமாக இருக்கோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, கோடையும் எடுக்கிறது ஈஸி, அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இதிலே ஒரே காம்போனண்ட்டை எல்லாத்தையும் எழுதியிருந்தா அது என்ன ஆகிடும்னா, ஒரே ஒரு ஒரு பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி, ஒரு மெயின் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி, ஹோமோட இது அபவுட்டோட இது காண்டாக்டோட இது எல்லா கம்பெனியும் ஒரே இதில் போட்டிருந்தாங்க, தேடுறது கஷ்டமாகி அதுக்கப்புறம் டீபக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நேம்டு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் நேம்டு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்கேன், இதில் யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா, புரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக தானே ப்ரோ ரிட்டர்ன் பண்ணுறோம், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டையும் நேம்டு எக்ஸ்போர்ட்டையும். அப்போ அந்த ட்ராப் டவுனுக்கு அந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு கீழேயே நேம்டு எக்ஸ்போர்ட்டையும் பண்ண முடியுமா? ஆ, இது நல்ல கேள்வி. பட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை வந்து இது பண்ண முடியாது, நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றுக்கு ஒரு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, ஏன்னா இப்போ இங்கே இருக்குது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எது கொடுக்குறீங்களோ அது இருக்குது.
ஓகேவா? இதுக்கு கீழே நீங்கள் இன்னொன்று கிரியேட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வராது உங்களுக்கு, எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த நேம்டு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ரியாக்டோட மாடியூல்ஸ்குள்ளாரையே இது இருக்குது, அது பேர் என்ன, இந்த மாதிரி நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதை நான் எப்போன்னு காட்டுறேன், நான் யூஸ் பண்ணுவேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட்டு, யாரும் புரியாதவங்க இருக்கீங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்டை பிறகு எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ கவனிச்சுட்டு தான் இருக்கோம், பின்னாடி செஞ்சு பார்க்குறதுக்கு. ஆ, ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இதில் பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராடக்ட் கார்டை நான் இன்னொரு கார்டை எடுக்க போகிறேன், காப்பி எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் போய் இந்த ஹெட்டர் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் கார்டை இன்னொரு கார்டை எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு வந்திருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் இமேஜ் ஒன்றா இருக்குது, ஹெட்டிங் ஒன்றா இருக்குது, ரேட்டு ஒன்றா இருக்குது, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ஒன்றா இருக்குது. நமக்கு வந்து என்ன தேவைன்னா, இது மாதிரியே தான் வருமா, அப்போ நான் இன்னொரு காப்பி எடுத்து தான் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ இந்த இதுக்கும் நம்ம வேல்யூ, ஒவ்வொரு கார்டுக்கும் தனித்தனி வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த கார்டு வந்து ப்ராடக்ட் கார்டில் தானே வச்சுருக்கோம், ப்ராடக்ட் கார்டில் இந்த மேலே உள்ளது இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கில் அந்த நேம் டைலர்டு ஜீன்ஸ்னு வச்சுருக்கோம், அப்புறம் ப்ரைஸ் வச்சுருக்கோம், சம் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கெல்லாம் மாற்ற போகிறேன். ஓகேவா? இந்த பேர் இதெல்லாம் வந்து டைனமிக்காக வர மாதிரி, ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸாக வர மாதிரி மாற்ற போகிறேன். ஓகே, இப்போதைக்கு இமேஜ் இந்த ஒரே இமேஜே இருக்கட்டும். நான் வந்து ஹெட்டிங், அதாவது இந்த ஹெட்டிங்கையும் ப்ரைஸையும், இந்த டெக்ஸ்ட்டும் அப்படியே இருக்கட்டும், இந்த பட்டனும் அப்படியே இருக்கும், இந்த ஹெட்டிங்கும் இதை மட்டும் மாற்றுறேன், ப்ரைஸை மட்டும் மாற்றுறேன். அதை எப்படி மாற்றணும்னா, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரியாக்டை பொறுத்த வரைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா வேல்யூ வந்து கெட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை எங்கே கால் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எங்கே இங்கே தானே கால் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆப் டாட் ஜேஎஸ், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் அந்த காம்போனண்ட்டை கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து வேல்யூவை நீங்கள் இங்கே சென்ட் பண்ணணும். ஓகேவா? ப்ராடக்ட் டாட் ஜேஎஸ்க்கு சென்ட் பண்ணணும், அப்போ தான் இதை வாங்க முடியும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, ப்ராடக்ட் டாடுக்குள்ளார ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு ஓகே, டெனிஸ் ஜீன்ஸ்னு அவங்க கொடுத்துட்டாங்க, நான் அதே கொடுக்குறேன், டெனிஸ் ஜீன்ஸ்னு, டெனிம் ஜீன்ஸ். ஓகே, ஜீன்ஸ். அப்புறம் ப்ரைஸ் வேணும்னா ப்ரைஸை செட் பண்ணுறேன், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1920 அப்படின்னு வச்சுக்கேன், $20. அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறேன், ரெண்டாவது கார்டுக்கு. இதுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்டாக செட் பண்ணுறேன், வேற டைலர் டிசைன்ஸ் வச்சுப்போம். ஓகே, அதுக்கு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 15 வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்கே நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இதை ஒரு இடத்துல வாங்கணும்ல, அந்த இடம் தான் வந்து நீங்கள் எங்கே காம்போனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்துடணும். வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் கார்டுன்னு இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளார இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம்ல, இந்த இந்த இடத்துல ப்ராப்ஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா வரும், ப்ராப்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ
இங்கேருந்து இங்கே வேல்யூ வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு மோஸ்ட்லி வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ரெண்டு மெத்தட் டீபக்கர் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் கன்சோல் லாக் பண்ணி பார்ப்பாங்க. லாக் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ராப்ஸை இது பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ நான் போய் ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு வேல்யூஸ் வந்திருக்கா? நான் கன்சோல் பண்ணி பார்த்துருக்கேன். நான் எதில் கன்சோல் பண்ணி பார்த்துருக்கேன்? ப்ராடக்ட் கார்டு ஜேஎஸில் கன்சோல் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வந்து எதில் வேல்யூ கொடுத்தோம்? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேல்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஜெக்டாக கால் ஆகி பாருங்கள், நேமு ப்ரைஸு. ஓகே, இது ஏன் ரெண்டு தடவை கால் ஆகுதுன்னா, ஒன்று வந்து அங்கே டைரெக்டாக இதுலேருந்து அந்த ஃபைல்லேருந்து வருது, இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம லோக்கல் கோஸ்ட் இங்கேருந்து நம்ம நெட்ஒர்க்லேருந்து வருது, அதனால ரெண்டு டைம் கால் ஆகிருக்கு. ஓகே, இது புரியுதா? கிளியராக இருக்கா உங்களுக்கு? தெரியுதா எப்படி வந்ததுன்னு? புரியுது. இதில் எதுவும் டவுட்டும் இருக்கா இதில்? ஏன்னா இந்த வேல்யூவை வாங்கி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் இதில், அதுக்காக தான் கேட்குறேன். எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியுதுல்ல? அப்போ நம்ம இப்போ ப்ராப்ஸ் வந்துருச்சு. இதை எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக இங்கே போயிட்டு இப்போ கன்சோல் நமக்கு தேவையில்லை, நான் இதை வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு யூஸ் ஆகும், மறுபடியும் யூஸ் ஆகும். இப்போ போயிட்டு நான் இமேஜ் அதை தான் வச்சுக்க போகிறேன், இந்த இடத்துல மட்டும்தான், இந்த இதை மட்டும்தான் வரேன். எப்பொழுதும் ஒரு வேல்யூ வாங்குறீங்க அப்படின்னா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் கர்லி பேசிஸ்குள்ளார தான் வாங்கணும். ஓப்பன் க்ளோஸ், இந்த க்ளோஸ்க்குள்ளார டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கால் பண்ணுறோமோ, ஆப்ஜெக்ட்னு அப்படின்னா டாட் வச்சு கால் பண்ணுவோம். அதாவது என்னென்னா இப்போ ப்ராப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ஸ் டாட், அங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ, வேரியபிள் நேம் கொடுத்தீங்களோ, நேம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ப்ரைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நேம்னு கால் பண்ணுறேன். ஓகே, அதேமாரி கீழே உள்ளதுக்கு ப்ரைஸுன்னு, ப்ராப்ஸ் டாட் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு, ப்ராப்ஸ் டாட் ப்ரைஸ். ஓகே, தெரியுதா வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ டென்னிஸ் ஜீன்ஸ் $20 வந்துருச்சு, செகண்ட் வந்து டைலர்டு ஜீன்ஸ் $15 வந்துருச்சு. சேஞ்ச் ஆகிருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு? இதுல ஏதாச்சும் சேஞ்ச் ஆனதுல எனக்கு டவுட் இருக்கு, வேல்யூ எப்படி பாஸ் பண்றதுல டவுட் இருக்கு அப்படிங்கிற யாராச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா? யாராச்சும்? ஓகே, ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி நேமும் ப்ரைஸும் செட் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இதில் எல்லா டேட்டா டைப்ஸும் நீங்கள் வாங்கலாம். எப்படின்னா ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரே, ஆப்ஜெக்ட், எல்லாமே இது பண்ணலாம். இதில் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஃபர்தரான வீடியோஸில் பார்ப்போம், கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ஸ் வந்து என்னென்னா, ப்ராப்ஸ்னால் என்னென்னா, ப்ராப்ஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ், வேற ஒன்றும் கிடையாது. அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க ப்ராப்ஸ்னு வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக நம்ம வேல்யூஸை கெட் பண்ணி நம்மளோட காம்போனண்ட்டில் கொண்டாந்து வச்சுருக்கோம். ஓகேவா, இப்படி இருந்தால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா இப்போ நான் ரெண்டு காம்போனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால ரெண்டு காப்பி எடுத்திருக்கேன். ஓகேவா, இதேமாரி 1000 காம்போனண்ட் இருக்குன்னா 1000 காப்பி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க். ரைட்டா, அப்போ ரியாக்டில் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணுவாங்க இதை. இதை வந்து மேப் ஃபங்க்ஷன் மூலியமா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அரே அரே இருக்குல்ல, அரே ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இப்போ அரே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கொண்டு வந்து அரே மூலியமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த காம்போனண்ட்டை மேப் பண்ணி விட்டுருவாங்க.
அப்போ அதில் இருக்க டேட்டா வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு தாட்டியும் கால் ஆகி லூப்பில் ஓடுற மாதிரி கால் ஆகி இதாகும். அது பேர் என்னன்னா உங்களுக்கு எத்தனை காம்போனன்ட் இருக்கோ அத்தனை காம்போனன்ட்டுக்கும் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே, இப்போதைக்கு இதை பார்த்துட்டு வாங்க, இந்த இதை செஞ்சு பாருங்க, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இந்த டவுட் இருக்கு, எனக்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல, கிராப்ஸ் பாஸ் பண்ணுறது தெரியல, இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், யாராச்சும் தெரியாதவங்க எனக்கு இது புரியலை அப்படிங்கிற சொல்லுங்க, நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ ப்ராப்ஸுங்கிறது அந்த விஎஸ் கோட் போங்களேன். ஆ, இப்போ நீங்கள் விஎஸ் கோடில் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், அதில் நிறைய காம்பனன்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ அங்கே கனெக்ட் ஆகிருக்கிறது தான் ஆப்ஸ், ட்ராப் டவுன்ஸ், ப்ராடக்ட் கார்டு, இதெல்லாம் கரெக்டாக. அப்போ அந்த காம்பனன்ட்ஸோட வேல்யூஸை நீங்கள் இந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆமாம், என்ட்ரி பாயிண்ட் நான் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்தே ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணி உங்களோட காம்பனன்ட்ஸுக்கு நீங்கள் எந்தெந்த காம்பனண்ட்டுக்கு வேணுமோ அப்படி செட் பண்ணுறீங்க. நான் டைனாமிக்காக டேட்டா சேஞ்ச் பண்ணுறேன் ஒவ்வொரு காம்போனட்டுக்கும். ஓகே, நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போய் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை? சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா காம்போனட்டுக்கும் ஒரே டேட்டாவை தான் பார்க்க முடியும். அப்போ இங்கே காப்பி எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அது உங்களுக்கு எப்படின்னா எதுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இதாகிடும். காம்போனண்ட்டுங்கிறது ரீயூசபிள் பண்ணுறதுக்காக தான், ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறையா வேல்யூஸை வந்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது தான் ரியாக்டே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்லியிருக்கோம் ரியாக்டுங்கிறது ரீயூசபிள் காம்போனண்ட் அப்படின்னு. ஓகே, சும்மா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் கேட்டுக்கிறேன். இப்போ என்கிட்ட 1000 காம்பனன்ட் இருக்கு, இந்த 1000 காம்பனன்ட்டுக்கும் நான் இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்கணும், ஒரு 50% ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் 1000 ப்ராடக்ட்ஸ். அப்போ அந்த 50% ஆஃபருங்கிற ப்ராப்ஸை நான் என்னோட இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல செட் பண்ணாலே 1000 அப்ளை ஆயிரும், கரெக்டா? 1000 அப்ளை ஆயிடும். ஓகே, நீங்க ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், எத்தனை காம்பனன்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை காம்பனன்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும் டேட்டா. ஓகே, இதுல லூப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு நான் தான் சொன்னேன்ல அரே மூலமா அரேவை மேப் பண்ணிட்டாலே லூப் மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஃபர்தர் கிளாஸஸ்லாம் பார்ப்போம். சார் ஒரு டவுட் சார். ஆ சொல்லுங்க சார். நம்ம வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் கார்ட்ல இமேஜ் வச்சிருக்கோம். ஓகே, இமேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சொன்னீங்க இமேஜஸ்லாம் நம்ம ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் கார்டில் தான் இமேஜ் வச்சிருப்போமா இல்லை இண்டெக்ஸில் வச்சிருப்போமா, அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு கார்டு? இல்லை, இப்போ இது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேம் ப்ரைஸ் மட்டும் இல்லை, இமேஜையும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? எஸ் சார். ஓகேவா, இங்கே நீங்கள் வந்து என்னென்னா இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்ல கர்லி பிரேசஸ்குள்ள ப்ராப்ஸ்ன்னு போட்டு அதேமாரி இமேஜை வாங்கிக்க போகிறீங்க, இதை இம்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பட்டனுக்கும் okay.